நேற்று பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப் 4, அதாவது குரூப் 2 எக்ஸாம் வந்து மே மாதம் முடிஞ்சு இல்லையா, அதோடய ரிசல்ட் வந்து ஏன் 5 மாதம் ஆச்சு இன்னும் ரிசல்ட் விடலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 ஓஎம்ஆர் ஷீட் வந்து தண்ணியில் நனைஞ்சதாக அதில் சொல்லியிருக்காங்க. தண்ணியில் நனைஞ்சதாகவும் அந்த ஓஎம்ஆரை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கல, அந்த ஸ்கேனர் மிஷின் கரெக்ஷன் மிஷின் வந்து அதுவும் ஏதோ ரிப்பேரான மாதிரியும் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதை இப்போ பார்க்கும்போது, நியூஸை பார்க்கும்போது செம கோபம் வருது. எப்படி அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து தண்ணியில் நனையும், எனக்கு தெரியல எப்படி நனையும் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரில. டிஎன்பிசியில் அவன் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஜூனில் வரேன்னாங்க, ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் எடுத்துருந்தாங்க. அக்டோபர் அந்த முடிவு 28ஆம் தேதி ஆகிடுச்சு. இன்னைக்கு இன்னும் ரிசல்ட் விடலை, இன்னும் 2 நாள் கழித்து சொல்லிடுவாங்க, நவம்பரில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ அந்த எக்ஸாம் எழுதினவர்களுடைய நிலைமை என்ன? டிஎன்பிஎஸ்சி வந்து இதை தெளிவுபடுத்துவாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தணும். உண்மையாகவே ஓஎம்ஆர் ஷீட் நனைஞ்சிச்சா? அது எப்படி நனைஞ்சிச்சு? அது எப்படி நனைய முடியும்? ஒருவேளை இப்போ டிஎன்பிஎஸ்சி பில்டிங் என்ன கூரையில் செஞ்சுருக்காங்களா, இல்லைன்னா ஓட்டலில் செஞ்சுருக்காங்களா தண்ணி உள்ளே லீக் ஆகி நினைக்கிறதுக்கு? இவங்க ஏதோ பண்ணி ஏதோ நடந்திருக்கு, அது நல்லா தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக பல பொய் காரணங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? ஓஎம்ஆர் ஷீட் நனைஞ்சிருக்குங்கிறது ஒருலாம் காரணமா? அவங்க படித்து கஷ்டப்பட்டு படித்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படித்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரோம் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, ஓஎம்ஆர் ஷீட்டு தண்ணியில் நனைஞ்சிட்டேன். அட, எப்படா தண்ணியில் நனையும்? ஏட்டா, அவ்வளோ பெரிய பில்டிங் கொடுத்துருக்கல டிஎன்பிஎஸ்சி, எவ்வளோ பிரம்மாண்டமான பில்டிங்கு, அதை எப்படா தண்ணியில் நினையும்? அதில் நீங்களே தண்ணி ஊற்றி நினச்சிட்டிங்களா? வேறு ஏதாவது பெரிய பிளான் பண்ணுறீங்களா? ஏன்டா எங்கள் வாழ்க்கையில் சோதனை பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதை நியூஸ்லாம் பார்க்கும்போது இப்படி கொட்ட கொதிப்பாக வருது. அவன் 2 மாதம் ரிசல்ட் வந்துடும், வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு ஆசையோடு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுடைய கனவுகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை. வேலைக்கு போய் தான் அவன் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், வீடு கட்டணும், பைக் வாங்கணும், அவனுடைய எத்தனை விஷயங்கள் இருக்குது. அசால்ட்டாக சொல்கிறீங்க. உங்களெல்லாம் எதுக்கெல்லாம் வேலைக்கு எடுத்து உங்களுக்கு தண்டை சம்பளம் கொடுத்து அவ்வளோ பெரிய பில்டிங்கில் வச்சுட்டு பெரிய பந்தா மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு ரிசல்ட்டை கூட இவ்வளோ ஒழுங்காக விட தெரியலடா. இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க பாருங்களேன், அவன்கிட்ட ஒரு 2 பாட்டில் மூத்திரத்தை வாங்கி கொடுங்களா, அப்படியே உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அவனுங்களாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எத்தனை நடத்திக்கிட்டு இருக்கான், வருஷத்துக்கு எத்தனை நடத்திக்கிட்டு இருக்கான். பேங்க் எக்ஸாம்லாம் மாதத்துக்கு 10-15 எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கான். என் கூட படித்த ஒருத்தலாம், நான் வந்து இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து 2 வருஷம் கழிச்சு நான் எழுதியிருக்கிறேன். 2019 அப்புறம் இப்போ தான் குரூப் 2 எக்ஸாம் வந்துருக்கு. இந்த எக்ஸாம் வர்றதுக்கே காத்து கிடக்க வேண்டியிருக்கு. எப்படா வைப்பீங்க, எப்படா வைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் கிடச்சி உடனே போதை பிடிச்சிக்கிட்டு எக்ஸாம் வைக்கவே மாட்டேங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தான் எக்ஸாம் வைக்கிறீங்க. அந்த எக்ஸாம் காத்து கிடந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எழுதுனாலும் இப்படி ரிசல்ட்டை வந்து இப்படி மாற்றிக்கிட்டே போய்கிட்டு கேட்டால் தண்ணியில் நினைஞ்சிக்கிட்டு வெண்ணியில் நினைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்க. எப்படி இவங்களுக்கு சொல்ல முடியும்? இவங்களுக்குலாம் மனசாச்சு இருக்கிறா? எங்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது? அவன் எத்தனையோ கனவுகளோட ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ கனவுகளோட வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கனவுகளெல்லாம் மண்ணலி போட்டுட்ருக்கீங்க அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு. என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ குரூப் 4, அது இப்போ குரூப் 2 இப்படி ஓஎம்ஆர் ஷீட்டு தண்ணியில் நினைச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ குரூப் 4 ஓஎம்ஆர் ஷீட்டு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்களே தெரில. அது இருக்குதா இல்லைன்னு எலிகளி கடிச்சு கொதறிட்டான்னு தெரில. அதுக்கு என்ன நடக்க போதோ தெரில. தயவுசெய்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதை தெளிவுபடுத்தணும், இதற்குண்டான ஒரு முயற்சி எடுக்கணும், இது வந்து முதலமைச்சர் காதுக்கு போகணும், சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்க? அவன் பாவம், மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியல. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன எப்போ என்ன சொல்லுவானு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் ஒரு அப்டேட்டும் இல்லை. அசால்ட்டாக ஒரு டெக்லரேஷன் மாதிரி விட்டுருவானுங்க, அடுத்த மாதம் வரும். என்ன நடக்குது ஒன்றும் தெரில. இதுவும் தந்தி டிவியில் போட்டிருக்கான், யார் சொன்னால் எப்படி நியூஸ் ஒன்றுமே தெரில. டிஎன்பிஎஸ்சி அதை பற்றி தெளிவுபடுத்த மாட்டேங்குது. அவன் எழுதி முடிச்சுட்டு அவன் பாம்போட உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் இப்படி நாங்கள் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவன் பாம்போட உட்காந்துட்டு இருக்கான். அதே போலாம் எதுக்கடா இதை படிக்க வந்தோம், டிஎன்பிஎஸ்சி எதுக்கடா படிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலைமைக்கு அவங்கள கொண்டு போயிட்டீங்க. வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்கலாமோ, பேங்க் எக்ஸாம் படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து யோசிச்சு இதில் ஏன் தெரியாமல் அது படிச்சுட்டுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ பேங்க் எக்ஸாம் பார்த்தா 1 வருஷத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறான்.
கேட்டேன் எக்ஸாம், என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் பேங்க் எக்ஸாம் படிக்கிறான், கேட்டால் மாதத்துக்கு ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான். இப்போ டிஎன்பிசியில் எப்படியா நடத்துறீங்க? இப்போ சப்போஸ் ஓஎம்ஆர் ஷீட் நினைஞ்சிட்டா சரி அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வரும் அதிலே பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நடத்த போகிறீங்களோ? பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களை நினச்சா அழுது நாங்களே பேசாமல் ஒரு கல்லறை தோண்டி உள்ளே படுத்து தூங்கிட வேண்டியதான் உங்களுக்கு. அப்படி இருக்குது சீமன் சொன்ன மாதிரி, என்ன பண்ணனு தெரியல, என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியல, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இப்போ குரூப் டூக்கு நிலைமை என்னன்னு தெரியல. ஓஎம்ஆர் ஷீட் நனைஞ்சாச்சான், இனிமேல் அதை என்ன பண்ணி நம்ம காய வச்சு அது ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கையால் கரெக்ஷன் பண்ணி, சும்மா இவங்களுக்கு கரெக்ஷன் பண்ண தெரியாது, மிஷின் கொடுத்தாலே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆகுவீங்க, நீங்கள் கையால் என்ன ஆக்கத்தில் கரெக்ஷன் பண்ணுவீங்க? பதில் இல்லை. என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே புரியல. ஏதாவது சொல்லுங்கள், இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு, நீ ஏதாவது சொல்லுங்கள். இப்படி மூடிட்டு வாய் மூடிட்டு இருக்காங்க. உங்களை உங்களுடைய பதிலை பல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் மண்ணளிப்படாங்க. அவன் 30 வயசு 31 வயசில் எழுதிலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான், ரிசல்ட் வந்துடும், போஸ்டிங் வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறான். நிறைய பேர் போஸ்டிங் வாங்கிட்டு தான் வீடு கட்டணும், அவனுடைய பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசையில் இருக்கிறான். நம்மளாம் பார்த்துருப்போம் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஒரு புது சைக்கிள் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ இருக்குது அந்த ஆசை, இப்போ இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ஆசை இருக்காது. அப்படி தானே அந்த ஆசை இருக்கும்போது அந்த சைக்கிள் கிடச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த சைக்கிள் கிடச்சா நம்ம அந்தளவுக்கு ஒரு மன திருப்தி இருக்குமா? இருக்காது. ஏதோ சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் அந்த டைம் நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே மாதிரி அந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்போ கிடச்சா தான் நம்மளுக்கு அந்த திருப்தியாக இருக்கும். 4 வருஷம் மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு கிடச்சி என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படி இருந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கானுங்க. நீங்கள் நடந்து அசால்ட்டாக இது பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறீங்க? என்ன நடக்க போகுது தெரியல. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், ஒரு தெளிவுபடுத்துங்க. டிஎன்பிசியில் என்ன நடந்துகிட்ருக்கு, அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுங்கள். இப்படியே சும்மா இருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவில் அதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன்.